ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னாக்கா ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க, கர்ப்பிணிக்கு ஆகிற செலவுலாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே மாதிரி பேபிக்கு 12 வயசு வரைக்குமே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்கன்னா, இங்கே பிறந்த பேபிக்கு மட்டும். ஸோ அதனால் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோடைய அட்ரஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். தம்பி வந்து அழுகுறான். கர்ப்பிணிக்கு மட்டும் பிரசவத்துக்கான ஆகிற செலவு மட்டும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் உஸ்டேரியில் இருக்க லக்ஷ்மி நாராயண ஹாஸ்பிட்டலில் வந்து பிரசவத்துக்கான ஆகிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உங்களுக்கு வந்து நான் தரேன். ஃபஸ்ட் டைமாக வந்து இங்கே வந்து நம்ம வந்து பேபிக்கு வந்து ஸ்வெட்டர் வாங்கியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம கையால் வந்து நம்மளுடைய பேபிக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்வெட்டர் வாங்குகிறோம். இங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். எவ்வளோன்னு கேட்டால் இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னாங்க. இப்போ வந்து 50 ருபீஸ் லெஸ் பண்ணி 250 கொடுத்தாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கனாக்கா லேபர் வார்டு தான். இது பிரசவ வார்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது உள்ளார தான் வந்து நமக்கு இப்போ என்னுடைய பட்டுக்கு வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ எனக்கு நான் டெலிவரி டைம்னா கூட இருக்கணும்னு நினச்சேன். என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பி திஸ் மூமெண்ட். வெளியில் உட்காந்துட்டு காத்துக்கிட்டே இருந்தேன், என்ன அப்படி என்ன ஆகும் ஏதாகுமோன்ட்டு. ஸோ இப்போ உள்ளே இருக்கவங்க வந்து பார்த்துட்டு நல்லபடியாக பிறந்திருக்கு அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோடய பட்டு உள்ளே இருக்காங்க, அவங்கள பார்த்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோடய பட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். அந்த செகண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எப்போ வெளியில் வருவாங்கன்ட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்காங்க, பட்டு எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம், அவங்க மூஞ்ச பார்க்கணும் நான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து மணி எப்படா ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கு. 1 மணிக்கு 1 நிமிஷம் பின்னாடி கூட போகக்கூடாது. ஷார்ப்பாக ஒரு டைம் போயிடணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, கையில் வந்து ஷொட்டர், பேபி வைப்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். பேபியை பார்த்துட்டா இருந்தாலும் பேபி கூடவே இருக்கணும்ட்டு ஒரு ஆசையாகவே இருக்குது. செக்யூரிட்டி நம்ம உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. லேடி அட்டரன் தான் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளா? மறுநாள் காலையில வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு கர்ப்பப்பை வாய் திறந்துச்சு, குழந்தை தலை வந்து கீழே திரும்பிச்சு. ஸோ அதனால் வந்து 1 நாள் இல்லை 2 நாள் அதுக்குள்ளே டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்கன்னுட்டு எதுவும் பதட்டமாக இல்லை. நானாக கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்தேன். இவங்க தான் 10 நாள் 10 நாள் அப்படின்னாங்க. எப்போவுமே 10 நாள்னா 10 நாள் அந்த டேட்டெலாம் வராது. முன்னாடியும் வரும், பின்னாடியும் வரும். எனக்கு ஒரு நம்பிக்கைன்றது முன்னாடியே வரும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துச்சு. அப்புறம் உள்ளார பட்டு உள்ளார போயிட்ட பிறகு எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் என்னன்னா, நாங்கள் முன்னாடியே பேசியிருந்தோம் லேபர் ரூம்ல கண்டிப்பா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம் லேபர் ரூம்ல பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. கடைசி டைம்ல என்ன வந்து நான் ஃபோன் பண்ணலன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியில எப்படி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அந்த வழியில் அவங்க பண்ண முடியாது தான். அப்புறம் வந்து நான் கேட்டேன், பண்ணியிருக்கலாம்ல, நான் உள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது வழியில் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த லேப் ரூம் வெளியில் வந்து கண்ணாடி கிளாஸ் இருந்தது, நான் வெளியில தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இவங்க பார்க்கல, கண்ணாடி கிளாஸ் போட்டு மூடிட்டாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பயத்தோடு தான் வெயிட் பண்ணேன். மண்டே மார்னிங் 8:00 எனக்கு ஒரு பெயின் வந்துச்சு. அதை விட்டு விட்டு வந்து
o'clock வரைக்கும் வந்துச்சு பட்டு எனக்கு 2 o'clock வரைக்கும் பெயின் வந்துச்சு கரெக்டாக 2 o'clock உள்ள லேபர் ரூமில் போயிட்டு 2:30க்குலாம் தம்பி பிறந்துட்டாங்க ஹாஃப் அன் அவரில் நான் கேட்டேன் பட்டுக்கிட்ட கேட்டேன் டாக்டர் வந்து உனக்கு எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன்னா அது சொன்னாங்க எனக்கு வந்து வலி இருந்தது அவங்க வந்து புஷ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா எந்த ஒரு டாக்டருமே வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கன்றது தெரியுது போக மாட்டாங்க பட்டிக்கு வந்து புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூரமாக போயிட்டு உட்காந்துட்டாங்களாம் நின்னுட்டாங்க ஸோ நார்மல் டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிவிட்டு புஷ் பண்ணுமா நல்லா புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டு நின்றுட்டாங்க ஸோ எந்த டாக்டருமே சரி தான் முடிஞ்ச அளவுக்குமே வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணணும்ன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சிசெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து உறுதியாக இருக்கலாம் அதனால் வந்து நார்மல் டெலிவரி பண்ணணும்னா நம்ம தான் கோஆப்ரேட் பண்ணணும் நம்ம வந்து பேபிக்கு வந்து அந்த புஷ் பண்ணுறது அந்த இது பண்ணுறதுலாம் வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணால் தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் ஸோ பட்டு வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க இந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து போயிட்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே வந்து எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க காஃபி வந்து குழந்தை பிறந்துட்டால் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்கன்னு ஒன்று எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு பட்டு ஓடி போய் காஃபி வாங்கிட்டு வந்ததும் அவங்ககிட்ட கேட்குறேன் என்ன பேபி அப்படின்னு கேட்டேன்னா அவங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க காஃபி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சிஸ்டர்கிட்டலாம் கேட்டேன்னா சிஸ்டர்லாம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சடனாக வந்து டாக்டர்கிட்ட டாக்டர் நான் என்னோடய பேபியை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க உள்ளார போயிட்டு பேபியை பாருன்னு சொல்லிட்டு சொன்னதை நான் வந்து துணியை விலகிட்டு பார்த்தேன் பையன் அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் என்னுடைய பையனை தூக்கும்போது எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது நான் வந்து பாய் பேபி தான் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சுது எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான் பாய் பேபியை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னென்னா எங்கள் சந்தோஷத்துக்காக இல்லை பட்டோடைய அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக நான் வந்து பாய் பேபி தான் வேணும்ட்டு இருந்தேன் எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா இவங்க வீட்டில் 3 பேர் பொண்ணு அதனால் வந்து சரி இவங்க வீட்டில் பாய் பேபி இருந்தால் சந்தோஷப்படுவாங்கன்ட்டு எனக்கு தோணுச்சு நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறோம் தம்பி எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து வீட்டில் வந்து நம்ம தம்பி என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறன்ட்டு வீட்டில் வந்து நாங்கள் சொல்லி அதெல்லாம் வீட்டில் மண்டே 12/12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது ஓகே ஆஃப்டர்நூன் 2:25 பிறந்துருக்கான் தம்பி ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வீட்டில் தான் போயிட்டு போட போகிறோம் இல்லையா இங்கே என்னென்ன சின்ன சின்னதாக ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நடக்குது நாங்கள் போடுறோம் எங்களுக்கு வந்து டெலிவரி அன்று ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாஸ்பிட்டல் ஓகே பாய் பாய் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜ்கிரி 3 ரோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய் பாய்